வெறித்தனமாக இருக்கும். தலிவரோட படம் வேற லெவலாக இருக்கும். நான் ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப மாசாக இருக்கு. தனுஷ் சார்னாலே ஒரு மாஸ் தான். இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்வாதி ட்ரெய்லர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கேன், இன்னும் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்க எஜுகேஷனுக்கு கரெக்டான சாராக நடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மூவி ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இப்போ இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ தனுஷ் இப்போது அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ, வாத்தி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிளாசிக்காகவும் இருக்குது, கொஞ்சம் நியூவாக இருக்குது. தனுஷோட புது முகத்தை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அதை பற்றி சொல்லணும்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்காக நிறைய பேர் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்றத. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாத்தியார்னா பசங்களை வந்து நல்வழிப்படுத்துகிற மாதிரி, திருத்துகிற மாதிரி, இதுலேயும் அந்த ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். அவரோட அசுரன்னு அந்த மாதிரி எல்லா படமும் நல்லா ஹிட் ஆச்சு, இந்த படமும் நல்லா வரும் ஒரு இது இருக்குது. ஆஃப்டர் லாஸ்ட்டாக இப்போ இந்த திருச்சிற்றம்பலம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே மாற்றிட்டு பாட்டெல்லாம் நல்லா இதாக இருந்துச்சு, பெரிய பேனரு. அதே மாதிரி இது வந்து தெலுங்கு டைரக்டர்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாட்டும் ஹிட் ஆகிருக்கு, வாத்தி வாத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு, விஷுவலாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆ, எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஆக்டிங்கில் குறையே சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் எல்லா மூவியும் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன், அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். ஆ, வா வாத்தி சாங்கு ஓகே, ஐ இம்ப்ரெஸ்டு. அந்த வாத்தி அந்த சாங் நல்லா இருக்குது. இந்த வாத்தி படத்துலேயே அந்த பாட்டு கொஞ்சம் பரவாயில்ல. மற்ற சாங் நான் எதையும் கேட்கல, ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது. செல்வராகவன் வந்து அவரோட மூவிஸ் எல்லாம் ஒரு சென்சேஷனலாக இருக்கும், ஆனால் தனுஷ் அப்படி இல்லை. தனுஷ் கண்டிப்பாக வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு என்டர்டெய்னர். அவர் நல்லா பண்ணியிருப்பார், எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாத்தி கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்குது, ஒரு மாசாக இருக்கும் ஒரு இது இருக்குது. வாத்தி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், அண்ணன் படம் சாரி தம்பி படம் தான் பார்ப்பேன். ஆ ஆமாம், ஆ நல்லா இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கெட்டப்பில் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ, என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாங் இந்த வாத்தி மூவியில் வர சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு விஐபி தான் அவர் அவரோட படிச்சு நடிப்பிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஐபி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதில் அவர் வேறு லெவல் நடிச்சிருப்பார். ஸோ எல்லாமே அது பார்க்க கேஷுவலாக இருக்கும். அப்புறம் வடசென்னை அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அவரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக தான் இருக்கும். ஸோ அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் பெரிய எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு என்ன சொல்கிற, ரெண்டு படம் போகலன்னு சொல்லி மூணாவது படம் வந்து ஒதுக்க முடியாது இல்லை. ரெண்டு படம் நல்லா இல்லைனாலும் இந்த படம் நல்லாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கையோட போவோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அது ஆஃப்டர் ஒரு 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு இது திருச்சிற்றம்பலம் வந்து, அதுக்கப்புறம் இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்லாயிருக்கும், பார்த்தா தான் தெரியும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நிறையா இருக்குது. வாத்தி இந்த ட்ரெய்லர் கேட்க சொல்ல வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நம்மளோட இந்த படிப்பை எப்படி விற்கிறாங்க, அதை விற்காமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றத பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஐம் கெஸ்ஸிங். ஆக்டிங்லாம் வேறு லெவல், சாரெல்லாம் நடித்த ஒரே டேக்கு தான், அடுத்த டேக்கே இருக்காது அந்த அளவுக்கு வேறு லெவல். ஆல்ரெடி நான் நெக்ஸ்ட் வரப்போகிற மூவி கேப்டன் மில்லன்ற மூவி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதில் கமிட் ஆகியிருக்கேன் சார் கூட. அவருடைய ஆக்டிங் அப்போ தான் பார்த்தேன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவல், அந்த சூப்பராக இருந்தது, வெறித்தனமாக இருந்தது.